இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ரெண்டு நாளாகமும் 16:9 இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஒரு பெரிய ராஜா, பிரபலமான தேவ மனிதன், கர்த்தரை சார்ந்திருந்தவன், ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றவன், யுத்தத்திலே தேவனுடைய உதவியினாலே வெற்றியடைந்தவன். ஆனால் அவனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வேதனையான விஷயம், இந்த காரியத்தில் ஞானம் இல்லாமல் செயல்பட்டு விட்டீர், இந்த காரியத்தில் யோசிக்காமல் முடிவெடுத்து விட்டீர் என்கிற ஒரு எச்சரிக்கும் வார்த்தை பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நம்ம யாராக இருக்கிறோம், எத்தனை வருஷம் நமக்கு நல்ல விசுவாசத்தில் அனுபவம் இருக்குது, ஊழியங்களில் அனுபவம் இருக்குது, நாம் ஜெபிக்கிறவர்களாய் எப்படி பெயர் பெற்று எடுத்திருக்கிறோம், வேத வசனத்தை அறிந்தவர்களாய் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடைமுறை வாழ்வில் நாம் தீர்மானம் எடுப்பதில் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம் அது நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுதா, உடனே அதை தான், இல்லை என் பிள்ளை குறித்து தேவன் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் அதை நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து முடிவு பண்ணுங்கள். எந்த கல்லூரியில் சேர்ப்பது, ஆண்டோட ஞானத்தை கேளுங்க. என் பிள்ளைக்கு ஏற்ற வரன், திருமண வாழ்க்கை, எப்படிப்பட்ட சம்பந்தம், லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுற காரியம், இதிலெல்லாம் கண்ணுக்கு இஷ்டம் அல்லது உலக பிரகாரமான பார்வையில் பார்ப்பது அல்லது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்பதை கேட்பது, இல்லை தேவன் என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட காரியத்தில் இந்த இடத்துல வியாபாரம் தொடங்கலாமா, இதை செய்யலாமா, யாரோடு இணைந்து செய்ய வேண்டும், எந்த இடத்திலே அதை ஆரம்பிக்க வேண்டும், இதை இப்பொழுது ஆரம்பிப்பது சரிதானா, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு வீடு பார்க்குறீங்க, தங்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, அல்லது ஏதாவது வீடு புதிதாக கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க, இதிலெல்லாம் தேவனுடைய அனுமதி இருக்கிறதா, இதிலெல்லாம் நான் கத்தரை தான் சார்ந்திருக்கிறேன்னா, அல்லது என்னுடைய குடும்பத்தார் சொல்கிறத நான் கேட்குறேன்னா, அல்லது என்னுடைய நண்பர்கள் வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்குறேன்னா, அல்லது யாரோ என்னை அதிகமாக நேசிக்கிறதுனால அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பதற்கு ஆயத்தப்படுறேன்னா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இந்த ஆசா ஒரு மிக முக்கியமான தருணத்தில் தேவனை சார்ந்திருக்க வேண்டியவன், தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து அவன் ஆரம்பித்திருக்க வேண்டியவன். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து தன்னுடைய இஷ்டத்தின்படி செயல்பட்டபடினால்தான் இந்த வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு இதே போல் நம்மிடத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படக்கூடாது. ஜெபித்து திட்டமிட்டு செயல்படுவோம், தேவனுடைய நல்ல ஆலோசனைகளை கேட்டு நிதானித்து செயல்படுவோம். நாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள் என்பதையும், கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கிறவர்கள் என்பதையும் நம்முடைய தீர்மானங்களிலே, நம்முடைய முடிவுகளிலே வெளிப்படுத்துவோம். ஞானமுள்ள முடிவு எடுத்திருக்கிறாங்க, சரியான முடிவு எடுத்திருக்கிறாங்க, இவர்கள் எடுத்த தீர்மானம்தான் மிகச் சரியானது என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக அது இருக்கும். அதன் மூலமாய் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, ஞானமான சரியான முடிவெடுக்க எங்களுக்கு நீ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.